என்ன சுமங்களா கூட சண்டையா? எப்படி தெரியும்? அதான் உருன்னு இருக்கே ஒரு வாரமா. காலேஜ்க்கே தெரியுது, எனக்கு தெரியாம இருக்குமா? ப்ராஜெக்ட் டே நைட் ஒர்க் போயிட்டு இருக்கு, தூம் பண்ணல. ஆனா பசங்க ரெண்டு பேர் கூடவே இருக்கல, அவளுக்கு லெட்டர் எழுதுல 365 days 350 லெட்டர்ஸ் எழுதியிருக்க மீரோ. அவன் மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்திருந்த அந்த 2-3 நாள், அப்புறம் இந்த 5 நாள் எழுதலை. அது கோச்சிக்கிட்டான் அவன் பத்து வேற. சும்மங்களை இங்கே வந்திருந்தப்போ ஒன்று பற்றி வேறு சொல்லான், நீ நானும் எப்போதுமே ஒன்றா தான் இருப்போம்னு. அதை பற்றி வேறு கேட்டாலா பயங்கர இரிட்டேட்டடாக பதில் சொல்லிட்டேன். கோச்சிக்கிட்டா அவகிட்டயும் இதான கேட்ட, ஒரு ஆணும் பெண்ணும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவும் எப்போதுமே ஒன்றாவும் இருக்க முடியாதா தானே? மன்னியராக கேட்குறவங்க எல்லார்கிட்டேயுமே இதானே சொல்லிட்டுருக்க மொட்டை மாடியில் நினைக்கு. ஆமாம் மீரு, சத்தியமாக ஒரு டீசெண்டான பார்வையில் யாரும் எதையும் பார்க்கறது இல்லை. நீ தான் ப்ராப்ளம். மேக் இட் ஆல் ரைட் வித் ஹனு இடியட். பண்ண, நேற்று நைட்டு கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். ஷீல் பி ஓகே. இன்னும் 1 மந்தில் காலேஜ் முடிஞ்சிடும், எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ அவ கூடவே இருக்கலாம்ல, அது அவளுக்கு தெரியும்ல. அவன் ஏதோ பாம்பே போய் இப்போ எம்பிஏ எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா, திரும்ப போய் அவன் மனசை மாத்தணும். மீறும் நான் சொன்ன மணி 12 இருக்கும், வந்துருவில்ல ஒன் ஹவர்ல. ஷோரா? ஏய் மறுபடியும் ஆரம்பிக்காத, I'm very sure. நீ வரணும், போய் சொல்லிட்டு வரணும்டா. அதான் நல்லா ரெடி பண்ணி வைக்கிறேன், சீக்கிரமாக வா. சரி, நிறைய பேசணும். ஓகே பாய். Lunch is ready. Thanks for coming. இப்போ என்ன கிஷன் இன்னைக்கு? நான் ஏதாவது மறந்துட்டேனா, மிஸ் பண்ணிட்டேனா? இட்ஸ் நாட் யோர் பர்த்டே ஆர் மைன். நீ தான் ஓகேஷன், நான் சொல்கிறேன், சாப்பிடலாமா? அரிஸ்டோல் இருந்து ஆர்டர் பண்ணியா? வாட், நீ தான் எல்லாத்தையும் சமைச்சியா? ஓ, உனக்கு சமைக்க தெரியும். வீட்டில் அம்மா பண்ணுறத பார்த்து அப்படி ரெடி ஆகிட்டேன். இங்கே வேறு தனியாக தானே இருக்கேன், ஸோ சண்டேஸ்லாம் சமைக்க ஆரம்பிச்சு அப்படி கற்றுக்கிட்டேன். வா, பசங்களாம் நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்காங்க. ஆதி, நம்பி சாப்பிட்லாம்ல? சாப்பிட்டு
Wow! Ice cream? Yes. Melt ayirchu la? Light up. Adjust panniko. Neraiya saapten. Ivlo nalla samaikren. வரப்போறவ கொடுத்து வச்சவதான். ஐ மீன் ஒரு சுமங்களா. இது உனக்காக மீறு, உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ நீ எனக்காக இருந்திருக்க ஒரு ஃப்ரெண்டா. என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களோட நீ எனக்காக இருந்திருக்க. 3 வருஷமா என்கிட்ட அவ்வளோ பேசியிருக்க, எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்க. தேவைப்படும் போதெல்லாம் நான் கேட்காமல் எனக்கு பணம் கொடுத்துருக்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்க, என் கூட ஆடிருக்க பாடிருக்க. ஃபைனல் இயர் முழுக்க ஒவ்வொரு நாளும் காலேஜ்லேருந்து என் கூட பஸ்ஸில் வந்திருக்கு. அந்த ஜேர்னிக்காக மட்டும் நிறைய நாட்கள் நான் காலேஜ் வந்திருக்கேன் உன் கூட பேசணும்னு. ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்க. ஸோ உனக்கு நானே சமைச்சு போட்டு உன்னை சாப்பிட்டு வச்சு பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னா அவள்கிட்ட. ஏ இரு இரு, என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களை விட நீ தான் எனக்காக இருந்திருக்க. மச்சான் இதை ஃபஸ்ட்டு வாட்டி சொல்கிறான். ஆனால் இந்த கதையை நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். ஆனால் ஒரு தடவை கூட என் ஃப்ரெண்ட்ஸை விட எனக்காக நீ தான் இருந்திருக்கேன்றதை நம்மள்ட்ட சொன்னதில்ல. அங்கே சொல்லிட்டேன், இங்கே வளரிட்டான். கரெக்டாக போச்சு, நான் அதான் நினச்சேன். கெட்ட மச்சான், அவன் சிங்கர்ல, அதனால சொன்னது கதை. இந்த பாரு உண்மையை சொல், எங்களை விட அவள் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாளா? அவன் வாய்ஸ்ல கேட்குற மாதிரி மச்சான், எங்களை விட அவன் நல்லா பார்த்துக்கலாம். சிரிக்கிறான் பாத்தியா? இல்லை தெரியாம கேட்குறேன், என் சட்டையை போட்டு ஊரெல்லாம் சுத்தினியே, அவன் சட்டை என்னைக்காவது கழட்டி கொடுத்துருக்கலாம். நீ எதிர்பார்த்துருப்ப, ஏன்னா நீ தான் என்ன சட்டம் பண்ணலையே. என் பேனால இங்கு தீர தீர உன் ஆளுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தியே, அதை அவள்கிட்ட சொன்னியா? இவளை ஏண்டா மச்சான், ஹாஸ்டல்ல செருப்பை கழட்டி அடிச்சு விரட்டி விட்டாங்க. அங்கிருந்து ஓடியாத குத்து மச்சான் அப்படின்னு என் மடியில் தான் படுத்துக்கிட்ட. அவன் மடி என்ன ரெண்டுக்கு விட்டாங்களா? இவளை ஏண்டா மச்சான், கேட்கும் போதெல்லாம் காசை கொட்டி கொட்டி கொடுத்துருக்கேன். கஞ்சா நீ ஒவ்வொருத்தரும் இதை சொல்லும் போது புதுசா ஒன்னு ஆட் பண்றேன். அன்னைக்கு ஒரு சித்தி வீட்டுல மிருணாலினியோட என்ன நடந்துச்சு மாமனை ஒழுங்கா சொல்லு. என்ன பாக்குற, உண்மையை சொல்லு. உன் முன்னாடி ஒண்ணு கோச்சுக்க மாட்டான், ஏன்னா அப்பதான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. உண்மையை சொல்லு. என்ன பெரிய கோச்சுக்க மாட்டில? நான் எதுக்கு கோச்சுக்கிறேன்? அதான் மூஞ்சி பத்தாலே தெரியுது. எனக்கும் அவனுக்கும் அப்ப சம்பந்தமே இல்ல. அவளே சுமங்களா கொடுத்து வச்சவன் தானே சொன்னா, சுமங்களா தான் கோச்சுக்கணும். அவ கூட இங்க மெட்ராஸ்ல லவ்னு சொல்லி ட்ரிச்சில மிருணாலினியோட ரொமான்ஸ். மிருணாலினி கூட அங்க வேற என்னென்ன நடந்ததோ. Guys, guys, listen. பிரியா, மிருணாலினி and I, we were in a platonic relationship. சோ, இங்க ஆரம்பம் ஸ்டார்ட் பிளட்டானிக். கேட்டு கேட்டு காது வலிக்குது மச்சான். மீரோட கல்யாணத்துக்கு இவன் ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் வந்தான் போனான். அங்க யார்கிட்டயும் பேசல, அவன் அவ ஃபேமிலி கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகல. என்னமோ நடந்திருக்கு. டேய் மச்சான், நீ இங்க சித்தி வீட்டு நடந்த விஷயத்தை இன்னொரு தடவை சொன்னேன், சும்மா சொல்ல, புதுசா ஒரு விஷயம் வரும். ஏய் ஆமா மச்சான், சொல்ல வந்தா புதுசா ஒரு விஷயம் வரும். அசிங்கம் பண்றீங்கடா. சரி நான் சொல்றேன். நான் இது வரைக்கும் இவ்வளவு வருஷத்துல நான் சொல்லாத ஒரு விஷயம், நீங்க இது வரைக்கும் கேட்காத ஒரு விஷயம் சொல்லுவா? அதான்டா, வா 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 வா.